வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். உள்ளன் நூலை வச்சு நான் ஒரு அழகான மாலை செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க, எல்லாருமே செய்யலாம். மாலை அழகாக இருக்கும், நம்ம எல்லா சாமி ஃபோட்டோ கூட போடலாம். வெளியில் இந்த கொலு பொம்மைகளாக வச்சுருந்தா கூட பெரிய பெரிய மாலை சைஸு, நம்ம சாமி சிலைக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ் சின்ன சைஸில் மாலை கொத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் புஸ்தக ஊசி எடுத்திருக்கேன், டொயின் நூல் எடுத்திருக்கேன், உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த உள்ளன் நூலை ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாருமே செய்யலாம். ரெண்டு வரலில் ஒரு 30 சுற்று சுற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் 30 சுற்று சுற்றிட்டேன். இதை வந்து இதை வந்து கட்டிடுங்க. அப்படி அவ்வளோதாங்க, இந்த பூவே இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடுவோம். பாருங்கள், இதை எடுத்து விட்டுருங்க, இவ்வளோதாங்க. நம்ம இது ஒரு பூ செஞ்சாச்சு, ரொம்ப சிம்பிள். இது கோத்தோடனே அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இது போல் நான் பாருங்கள், ரெட் கலரு க்ரீன் கலர் ரோஸ் கலர் ரெண்டு கலர் எடுத்துட்டேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலரு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமாக மாலை வேணும் நமக்கு, அதனால் 8 8 பிரித்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ரோஸ் 8, இது 8. அதே போல் இந்த பக்கம் பாதி டிசைன் வரணும், அதனால் நம்ம இப்படி இதில் 9 9 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொத்துக்கலாம். நான் 3 கோக்குறேங்க. ரொம்ப ஈஸி. நாலு க்ரீன் கலர் கொத்துட்டேன். இது 5 நிமிஷத்தில் கொத்துக்கலாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரோஸ் கலர் கொத்துக்கலாம். பாருங்கள், ரோஸ் கலரு 8 பூ கொத்துருக்கோம், இதில் ஒரு 4 பூ. இப்போ இந்த திருப்பி இந்த க்ரீன் கலர் கொத்து போகிறோம். நான் சின்ன மாலையாக தாங்க போடுறேன், வீடியோன்றதுனால நம்ம சாமி சிலைங்களுக்கு தகுந்த மாதிரி லென்த்து பெருசாகிக்கலாம், இல்லை ஃபோட்டோ கூட போடலாம், சாமி ஃபோட்டோ கூட போடலாம். இது துணின்றதுனால சாமி ஃபோட்டோ போடலாம், அதாவது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து துணின்றதுனால நம்ம போடலாம். பாருங்கள், ஒரு இது முடிச்சிட்டோம் ஒரு பக்கம். பாருங்கள், இப்போ நம்ம ரோஸ் கலர் க்ரீன் கலர் கொத்துட்டோம். திருப்பி இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு கடைசியை கட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம க்ரீன் கலர் நாலு கொத்துக்கலாம். க்ரீன் கலர் நாலும் திருப்பி ரோஸும் இதே போல் கொத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக கொத்துட்டேன். இப்போ இப்படி இருக்கட்டும். நம்ம இது ரெண்டுத்தையும்
ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இதில் இந்தமாரி ரவுண்டு பாலாட்டோ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படி கட் பண்ண, இதையே கொஞ்சம் ஒரு 40 சுற்று அதிகமாக நம்ம ரெட் கலரில் பாருங்கள், இதே சைஸில் நம்ம ஒரு 40 சுற்று சுற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக சுற்றுனீங்கன்னா இந்த ரவுண்டு பால் ஷேப்பு கிடைக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதே போல் தாங்க இப்போ நம்ம எப்படி இது செஞ்சோமோ அதே போல் கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெண்டு நூல் கொஞ்சம் பெருசாக கட்டி விட்டுருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், ஏதோ பால் மாரி செஞ்சாச்சு. இப்போ இது மூணு எடுத்துருக்கோம். அதே போல் க்ரீன் கலரில் மூணு விரலில் சுற்றிடுங்க. மூணு விரலில் ஒரு 20 சுற்று சுற்றிக்கோங்க. இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல கட்டிடுங்க. இந்த முனையில் நடுவில் இல்லை, இந்த முனையில் கட்டிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த முனையில் கட் பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு சமமாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் மூணு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே ரெண்டு செஞ்சுருக்கேன். இது போல் நமக்கு மூணு வேணும். இப்போ இதில் நம்ம நூல் ஊசியால் மொத்த நூல் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட்டி கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஊசியில் உள்ளதுங்க. இதை முடிச்சு போட்டுருங்க.
கட் பண்ணிவிட்டு வச்சு போட்டுக்கலாம். இந்த உள்ள நூல் வந்து உள்ள நூல்லே மறைஞ்சிடணும், அதனால் அதில் சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு உள்ளே தள்ளிடுங்க, தெரியாது. அவ்வளோதாங்க, முடிச்சு போட்டிங்கன்னா வெளியில் வராது. இது கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் இப்படி இருக்கும். இது நம்ம கட்டும்போது, சேர்த்து கட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக சுற்றி இலை மாதிரி வந்துடும், பச்சையாக. நான் கட்டும்போது காட்டுறேன் பாருங்கள். இது போல் இதையும் நம்ம கோத்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கோத்துட்டோம். இப்போ இந்த விட்டு இந்த மூணு மூளையும் இதில் இந்த இடத்துல நம்ம அங்கே ஜாயின் பண்ண இடத்துல அப்படியே கட்டிடுங்க. கட்டிட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க மாலை ரெடி ஆயிடுச்சு, உள்ளன் மாலை. ரொம்ப ஈஸியான மாலைங்க இது, நம்ம உடனே செஞ்சிடலாம். இந்தமாரி சுற்றி வச்சிட்டோம்னா ஊசி நூலால் கோத்துட்டு ரொம்ப 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 சிம்பிளான மாலைங்க. உங்களுக்கு நிச்சயம் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.